ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பாப்பாவோட என்னன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் வேரஸ்ட் ஹாரர் மூவிஸ். சாரிங்க, நாங்கள் வந்து காப்பிரைட் வச்சுருக்கிறதுனால ஒரிஜி படத்தோட ஒரிஜினல் போஸ்டர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணல. நாங்கள் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, படத்தோட நேம்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு அந்த போஸ்டர்ஸ்லாம் வரும். இந்த படம் சரியான படம். அதாவது ஒரு ஃபாதர் இருப்பார் அந்த படத்தில், ஒரு அந்த அந்த அவங்க அந்த ஃபாதருக்கு வந்து ரெண்டு குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் வந்து அந்த பையனையும் பொண்ணையும் ஒரு ஒரு வீட்டில் அடைச்சி ஃபுல்லாக கான்க்ரீட் வச்சு மூடிடுவார். அவர் ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த சர்க்கஸ் கம்பெனியில் அவர் ஒரு புலி ஒன்று வாங்குவார். அந்த புலி வாங்கி அந்த வீடு சுற்றி ஃபுல்லாக கான்க்ரீட் சீல் பண்ணி வெளியே வர முடியாதபடி இது பண்ணிட்டு அதுக்குள்ளே புளியை விட்டு போயிடுவார். அன்றைக்கி நைட்டு அவங்க எப்படி தப்பிச்சாங்க அந்த புளிக்கிட்டேருந்து அப்படின்றது தான். ஒரு புளி வந்து நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு புளி வந்து வீட்டுக்குள்ளே வந்தால், இப்போ நீங்கள் இருக்கீங்க மாடியில் இருக்கீங்க வீட்டில், கீழே புளி இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும். அந்த டென்ஷன் அந்த படத்தில் சூப்பராக அழகாக ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. சரியான படங்க, சீட் எட்டுக்கே வந்துடுவீங்க உண்மையிலே வந்து. அவ்வளோ அவ்வளோ ஒரு பயங்கரமான அனிமல் ஹாரர் படம் அது. நெக்ஸ்ட் த கோஸ்ட் ஸ்டோரிஸ் 2017. அந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து பேயெல்லாம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஒரு ஸ்கெப்டிக்கல் ப்ரொஃபஸர். அவர் வந்து ஒரு சீனியர்கிட்டேருந்து ஒரு நாள் இன்விடேஷன் வரும், அவர் வந்து போவார். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதான் படம். நீங்கள் சீட் எச்சிக்கும் புரியுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபியர் 2013 அப்படின்ற ஒரு படங்க. இந்த படம் நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன படத்துலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான படம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு அட்மாஸ்பியரிக் ஹாரர் படம்னு சொல்லலாம். வந்து அந்த படத்தில் ஒரு பிளேஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும். ரெண்டு இது இந்த படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து கப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு இதுக்குள்ளே போய் போவாங்க. வந்து அப்போ போகிறப்ப அவங்களுக்கு வந்து வலி மறந்துடும், வலி தெரியாது, தொலைஞ்சிருவாங்க போகிற இடத்துல. வந்து காரில் போகும்போது சுற்றி சுற்றி வருவாங்க, வந்ததே வந்துக்கிட்டே இருக்கும். வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்க காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற டைரெக்ஷன்லாம் வருவாங்க. வந்தால் ஆனால் பார்த்தா வந்ததே வந்துக்கிட்டே இருக்கும். வந்து ரொம்ப அதில் நடுவில் அந்த பேய்லாம் வரும், ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்க. வந்து டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். வந்து ரொம்ப பயங்கரமாக பயமுறுத்திருப்பாங்க, செம்மையாக பயமுறுத்தின படம் அது இன்ஃபியர். இந்த படம் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நெக்ஸ்ட் கம்மிங் சூன், இந்த படத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்களா, தியேட்டரில் பேய் வந்துக்கிட்டே இருக்கும், அது எதனால் வருது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. பிக் ஷாக்காக இருக்கும், சீட் எடுத்து வந்துருங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப இதுவான. இந்த படம் வந்து ஒரு தாய்லாண்ட் ஹாரர் படம் அது. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோக்ராம் நா வின்யன் அகட் அப்படின்னு சொல்லிட்டு, கூகுளில் சப்போஸ் ரிசல்ட் வரல அப்படின்னாக்கா, கம்மிங் சூன் போட்டு ரிசல்ட் வரல அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் தேடி பாருங்கள். இந்த படத்தோடைய இந்த ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், அந்த ஐஎம்டிபிலாம் பாருங்கள், நல்ல ரேட்டிங்லாம் இருக்கும் இந்த படத்துக்கு. வந்து ஓகேங்க, இதான் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.